ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க, அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்ப தெரியும் விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். உழவர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உழவு தமிழன் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பவர் டில்லர் வித் அட்டாச்சு வித் பிக் சைஸ் ட்ராலி, அதாவது பெரிய டிப்பர். இது வந்து சாதாரண அளவில் இல்லை, கொஞ்சம் பெரிய சைஸ் டிப்பர். எங்களுடையது மட்டும் இல்லை, இது வந்து நாங்கள் இது வசிக்கிற இடத்துல வந்து ஒருத்தர் வச்சுருந்தார். ஸோ அவர் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கும்போது நாங்கள் ஃபீல்டில் போயிட்டு இதை வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். நாங்களும் இந்த ட்ராலி வந்து யூஸ் பண்ணது கிடையாது, சும்மா நம்ம அப்சர்வ் மட்டும்தான் பண்ணுறோம். ட்ராலி வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களால் பார்த்தாவே தெரியும் இது சாதாரணமானது இல்லை, கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ராலி அப்படின்றது பார்த்தாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம கிட்ட போய் அதை பார்க்கலாம், எவ்வாறு அதாவது வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத. அதாவது இந்த ராட் பார்த்தீங்களா, பவர் டில்லர் அட்டாச் ஆகிறது, அந்த ராட் போய் அதில் நல்ல பெரிய ராடாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் அந்த பெரிய சைஸ், அதாவது அந்த டிப்பர் சைஸ் வந்து பெரிய டிப்பரோட கொஞ்சம் தான் சின்னது, அது போன்று தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. அதாவது ஒரு லோடே அடித்தாலும் ஒரு ஒரு டிப்பர், அதாவது பெரிய சைஸ் டிப்பருக்கு பாதி வர அளவுக்கு நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது. இந்த பவர் டில்லரோட பவர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதாவது எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் அதாவது இழுத்து கிடச்சிரும் அந்தளவுக்கு பவர் இருக்கும். இதை ஆப்ரேட் பண்ணதை ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு பவர் சப்ளை இருக்கும் அந்த வண்டியிலேருந்து. ஸோ ஈஸியாக இழுத்துட்டும் போயிடும், நம்ம அதிக செலவும் தேவையில்லை. இப்போ நம்ம பெரிய டிப்பர் கட்டணும், அதாவது வாங்கணும் அப்படின்னா கூட லட்சக்கணக்கில் செலவாகும். ஸோ இது வண்டியே அந்த லட்சக்கணக்கில் தான் வரும், டிப்பரும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் வரும். முன்னாடி நம்ம ஏதோ திங்ஸ் வச்சுக்கிற மாரி பெரிய பெட்டி நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாரி நாம் தான் ஆல்ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே இருக்கிறத நல்லா பார்த்தீங்கன்னாவே இது எவ்வாறு வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இது எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம, அதாவது அளவு கிடையாது, நம்ம இந்தமாரி கன்றுகள் அந்தமாரி ஏற்றிட்டு போகலாம், எருவு அடிக்கலாம், அதாவது நிறைய வேலை செய்யலாம். நமக்கு என்னென்ன தோணுதோ அதை கொஞ்சம் அளவாக செஞ்சுக்கிட்டா நமக்கும் எந்த சேதாரமும் இருக்காது, வண்டிக்கும் எந்த ஒரு நஷ்டமும் அதாவது ஏற்படாது. ஸோ ஏற்ற மாதிரி அதால் என்ன வேலை முடியுமோ அந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்ய வச்சுக்கலாம். இப்போ நாற்று நடும்போது பயிர்களை ஏற்றி செல்லலாம், ஆளை கூட ஏற்றிட்டு செல்லலாம், அந்தளவுக்கு இதுக்கு பவர் ஈஸியாக இருக்கும். இதை ஆப்ரேட் பண்ணவும் ஏதோ இது பண்ணால் கூட அதிக ஆட்கள் தேவையில்லை, டீசலும் அதாவது கம்மியாக தான் கிடைக்கும். நண்பர்களே, இதோட ரேட் வந்து சரியா, ஏன்னா இவர் ஆப்ரேட்டர் தானா, இவர் ஓனர் கிடையாது. ஸோ இவர்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு தெரியல, ஆனால் அது ஓட்டுறது மட்டும்தான் அப்படின்ற மாரி சொன்னார். ஸோ ரேட் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கீழே அதாவது என்டர் பண்ணுறேன். ஸோ பவர் டில்லர் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த ட்ராலியும் அதாவது நம்ம ஒரு நாள் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும். ஸோ இருக்கிறவங்க எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நானும் ட்ராலி வாங்கணும், அதாவது ரொம்ப நாளாக ஆசை இருக்குது, எங்கள்கிட்டையும் ஓனாக கிடையாது. ஸோ காய்ஸ் நான் தேங்க்யூ, வீடியோ பிடிச்சிருந்தால் முன்ன சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சப்போர்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.